ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி கடமையிலேருந்து ஜோதி. ஸோ ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, யூனிட் 9 வந்து எந்தெந்த லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ குறிச்சிக்கோங்க, உங்களோட புக்ஸு இல்லை ஒரு பேப்பர் எடுத்து குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 9 படிக்க வேண்டிய லெசன்ஸில் ஓல்டு புக் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் வந்து டேர்ம் 1 வந்து ஜியாகிரஃபியில் அந்த லெசன் வந்து 1 to 11, டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு 11 லெசன் இருக்கும். இது வந்து ஜியாகிரஃபியில் இந்த 11 லெசனுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ஏன்னா இது ஃபுல்லாமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் ஆகும். அதுக்காக அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் 11th எக்கனாமிக், இது ஃபுல்லாமே நான் சொல்கிறது ஓல்டு புக்கில். ஸோ எக்கனாமிக்கில் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அடுத்ததாக மனிதவள மேம்பாடு, இந்த 2 லெசனும் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக யூனிட் 9, இது வந்து நியூ புக், உங்களுக்கு ஓல்டு புக்கில் பார்க்கும்போது இந்த 2 ஸ்டாண்டர்ட் மட்டும்தான், அதாவது ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 11th. நியூ புக்கில் இதுக்கப்புறம் சொல்கிறது ஃபுல்லாக நியூ புக்கு. நியூ புக்கில்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் 6th வந்து டேர்ம் 1 வந்து குடிமையியல், அதாவது பாலிட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து சமத்துவம் பெறுதல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அது. அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் 7th வந்து டேர்ம் 1 வந்து அதே மாதிரி குடிமையியல் பாலிட்டியில் வந்து அரசியல் கட்சிகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். இந்த 2 லெசனும் முக்கியம். அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் 7th டேர்ம் 2 வந்து ஜியாகிரஃபியில் வந்து சுற்றுலா அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். இந்த 3 லெசனும் படிச்சுக்கோங்க. இது வந்து 6th 7th. ஸோ டேர்ம் வைஸ் பார்த்துக்கோங்க என்னென்ன இதில் படிக்கணும், நான் அதுக்காக தான் மென்ஷன் பண்ணிக்கேன். ஏன்னா சில வந்து பாலிட்டியில் கவர் ஆகும், சில இது வந்து ஜியாகிரஃபியில் கவர் ஆகும். ஸோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. குடிமையியல், அடுத்ததும் குடிமையியல், அடுத்ததாக புவியியல். அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் 8th டேர்ம் 2 வந்து குடிமையியலில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். இந்த லெசன் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஸ்டாண்டர்ட் 9th டேர்ம் 1 வந்து பொருளியல், அதிலிருந்து மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். இது வந்து நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நியூ புக் தான். ஸ்டாண்டர்ட் 9th டேர்ம் 1 வந்து எக்கனாமிக்ஸில் மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை, இந்த லெசன் முக்கியமானது. அடுத்ததாக பார்க்கும்போது அதே ஸ்டாண்டர்ட் 9th டேர்ம் 1 வந்து குடிமையியல், அதாவது பாலிட்டியில் வந்து தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் 10th வந்து டேர்ம் 1 எக்கனாமிக்ஸில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அடுத்ததாக செகண்டாக படிக்க வேண்டியது அதே டேர்ம் 1 10th வந்து உலக மயமாதல் மற்றும் வர்த்தகம், இந்த 2 லெசனும் வந்து 10th டேர்ம் 1 எக்கனாமிக்ஸில் நீங்கள் படிக்க வேண்டியது. அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் 10th டேர்ம் 2 இது வந்து ஜியாகிரஃபி, நான் ப்ராக்கெட்டில் வந்து புவியியல்னு போட்டுக்கிறேன். இது வந்து தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சேம் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் 10th டேர்ம் 2 எக்கனாமிக்ஸில் வந்து உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அடுத்ததாக தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், இந்த 2 லெசனும் வந்து டேர்ம் 2 நீங்கள் படிக்கணும் எக்கனாமிக்ஸில். அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் வந்து பொருளியல், அதாவது எக்கனாமிக்ஸில் வந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அடுத்ததாக செகண்டாக வந்து ஊரக பொருளாதாரம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அடுத்ததாக தமிழ்நாட்டு பொருளாதாரம், இந்த 3 லெசனும் வந்து ஸ்டாண்டர்ட் 11th எக்கனாமிக்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 11th அரசியல் அறிவியல், அதாவது பாலிட்டியில் வந்து டேர்ம் 1 வந்து அறிவியல் அரசியலின் அடிப்படை கருத்துகள் அப்படின்னு இருக்கும். அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் 11th அரசியல் அறிவியலில் டேர்ம் 2 ஃபஸ்ட்டு சொன்னது டேர்ம் 1, இது வந்து டேர்ம் 2 ஃபஸ்ட் லெசன், அதாவது நான் குறிச்சிருக்கிறதுல ஃபஸ்ட் லெசன் வந்து பொது கருத்து மற்றும் கட்சி முறை. அடுத்ததாக சமூக நீதி, இதில் வந்து சமூக நீதியில் வந்து நிறைய இருக்கும். இதில் நீங்கள் அட்லீஸ்ட் 13.9 இந்த கண்டென்ட்லேருந்து மட்டும் படித்தா கூட உங்களுக்கு போதுமானது. சமூக நீதி அப்படின்ற லெசனில் வந்து 13.9 நீங்கள் படித்தா போதும். அடுத்ததாக 12th ஸ்டாண்டர்டில் வந்து அரசியல் அறிவியல், அதே பாலிட்டி புக்கில் டேர்ம் 1 இதில் வந்து இந்திய அரசியல் அமைப்புன்னு ஒரு லெசன் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் 12th வரலாறில், அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து டேர்ம் 2 வந்து ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல், இந்த ஒரு லெசன் படிச்சுக்கோங்க. ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் உங்களுக்கு ஓல்டு புக்கும் கொடுத்துருக்கேன், நியூ புக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாமே யூஸ் ஆகும் தான், இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பேராசிரியர் வெங்கடேசன் சாரோட புக் இருக்குது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு. ஸோ அது வேண்டாம், உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் அதை நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த புக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த புக்ஸ்லாம் போகிறது நல்லது.
இதுக்கப்புறம் வந்து யூனிட் 8க்கும் யூனிட் 9க்கும் நிறைய வெப்சைட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. அதுலேயே எதெல்லாம் உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு PDF-ஓட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்து குறிச்சிக்கோங்க. வீடியோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்ட புக்ஸ் கிடச்சா இல்லை PDF கிடச்சா நீங்கள் அதில் குறிச்சிட்டு படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.